ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, வில்டாக் லிப்டின் ப்ளஸ் மெட்ஃபார்மின் இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, இந்த மருந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போய்க்குது எப்படி வேலை செஞ்சு நம்மளை பாதுகாக்குது, இந்த மருந்தில் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது என்பதை தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த மருந்தை எடுத்ததுக்கப்புறம் நம்ம உடம்புல என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட் எல்லாம் ஏற்படும், இந்த மருந்தை யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யார் யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, இந்த மருந்தை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் என்ன பண்ணணும், இந்த மருந்தை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, நம்ம உடம்புக்குள்ளே போய் இது எப்படி வேலை செஞ்சு நம்மளுக்கு வந்து பயனளிக்குது, என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்குது என்பதை தெரிஞ்சுப்போம். இது டைப் 2 டயபெட்டிஸ், இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மற்றும் கர்ப்பப்பை நீர்க்கட்டி தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுது. அடுத்து நம்ம உடம்புல இயற்கையாகவே வந்துட்டு சர்க்கரை வந்து கல்லீரல் உற்பத்தி பண்ணும். இப்படி இயற்கையாகவே வந்து சர்க்கரை உற்பத்தி பண்ணுறதுனால நம்மளுக்கு சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்க செய்யுது. ஸோ இந்த மருந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடம்புக்குள்ளே போய் கல்லீரலில் சுரக்கக்கூடிய அந்த சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி நம்ம உடம்புல இன்சுலின் வந்து உற்பத்தி ஆகிறது அதிகரிக்க செய்யுது. இந்த இன்சுலின் என்ன பண்ணுன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துட்டு போய் நம்ம தசைகளுக்கு கொடுத்துரும். ஸோ அதனால ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல்டாக இருக்கும். டைப் 2 டயபெட்டிஸ் நோயாளிகளுக்கு எல்லாரும் அவங்களுடைய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல்டாக வைத்துக்க, அவங்களுடைய சர்க்கரையுடைய அளவை நார்மலாக வச்சுக்க இந்த மருந்து வந்து பயன்படுது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களுடைய பாதிப்பு கம்மியாகுது. அதே மாதிரி கர்ப்பப்பையில் நீர்க்கட்டியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் இந்த மருந்தால் கண்ட்ரோல் பண்ண முடியும். கர்ப்பப்பை நீர்க்கட்டி தொடர்பான நோய்களுக்கும் மருந்தாக இந்த மருந்து வந்து பயன்படுது. அடுத்து இந்த மருந்தை எடுத்ததுக்கப்புறம் நம்ம உடம்புல என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட் எல்லாம் ஏற்படுது என்பதை தெரிஞ்சுப்போம். குமட்டல், வாந்தி, வயிற்றுவலி, வயிற்றுப்போக்கு, ஹைப்பர் கிளைசேமியா அதாவது கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாகிறது, லாக்டிக் அசிடோசிஸ், வீக்னஸ் பலவீனமாக ஃபீல் பண்ணுறது, செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட், மார்பகத்தில் வந்து ஒரு அசௌகரியமான ஒரு நிலை இருக்கிறது, தலைவலி, மூக்கில் வந்து சளி வந்து ஒழுகுதல், ஏப்பம், அஜீரண கோளாறு, மூட்டுக்கள் வந்து வீங்கி போகிறதல், வீக்கம் ஏற்படுவது, இவைகள் தான் இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகளாக இருக்குது. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது பக்க விளைவுகள் இருந்தால் உடனே உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நீங்களாக எந்த விதமான மருந்தையும் எடுத்துக்காதீங்க. அடுத்து இந்த மருந்தை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, சிறுநீரக கோளாறு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, இதயம் சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, அப்புறம் அலர்ஜிக் ரியாக்ஷனால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, நீரிழிவு கீட்டோசிஸ் அப்படின்ற நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, அதே மாதிரி ரீசெண்டாக குழந்தைய பெற்றிருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இந்த மருந்தை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கையாக உங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் பண்ணி தான் அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த மருந்தை எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மருந்தை யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யார் யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்து 18 வயசு கீழே இருக்கிறவங்க மேக்ஸிமம் எடுத்துக்கக்கூடாது, அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா 10 வயசுக்கு கீழே இருக்கவங்க இந்த மருந்தை எடுத்துக்கவே கூடாது. ஸோ உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் படி, உங்களுடைய நோயினுடைய தன்மைக்கேற்ப, டைப் 2 டயபெட்டிஸ் நோயினுடைய தன்மைக்கேற்ப நீங்கள் அவர் என்ன டோசேஜ் உங்களுக்கு இது பண்ணுறாரோ அந்த டோசேஜ் அவர் சொல்லக்கூடிய டைமிங்கில் எடுத்தீங்கன்னாவே போதும். ஓ எப்போவுமே மருந்து என்ன டைமிங்கில் எடுக்கிறீங்களோ அதே டைமிங் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதனால் டாக்டருடைய அட்வைஸ் படி இந்த மருந்தை எடுத்துக்கோங்க. அவங்க சொல்கிற டோசேஜ், அவங்க சொல்கிற டைமிங்கில் மட்டுமே எடுத்துக்கோங்க. ஏன்னா சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் டாக்டருடைய அட்வைஸ் படி மருந்து எடுக்கிறதுன்றது ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ தான் சர்க்கரையினுடைய அளவு நம்ம 24 மணி நேரமும் கண்ட்ரோல்டாக வச்சிருக்க முடியும். இல்லைன்னா நம்ம கண்ட்ரோல்டு மிஸ் ஆகும்போது உடம்பில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகளையும் இது வந்து பாதிக்கும், சர்க்கரை நோய். ஸோ அதனால் டாக்டருடைய அட்வைஸ் கேட்டு நடந்துங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, இது எப்படி வேலை செய்யுது, இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள் என்னென்ன என்பது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.